நேயர்கள் அனைவரையும் ஜியா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினோடு மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் இன்று நாம் மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டு பேச வேண்டிய ஒரு தலைப்பு, சென்னையை உலுக்கிய வெள்ள நிவாரணம், வெள்ளப்பெருக்கு, வெள்ளத்தால் ஏற்படுகின்ற பலவேறு அனர்த்தம் பாதிப்புகளை குறித்து தொடர்ந்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது சென்னையில் வாழுகிற மீனவர்களுடைய வாழ்வாதாரம். கடல் சார்ந்து, அந்த படகுகள் சார்ந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பல நூற்றாண்டுகளாக அமைத்து கொண்ட மீனவ மக்கள் மட்டுமன்றும் அல்லாமல் சூழலியல் முழுமையாக கெட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடலை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வு, அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரம், கடலில் வாழுகின்ற உயிர்களின் இழப்பு, அது மட்டுமல்லாமல் அதை தாண்டி ஒரு பெரும் சூழலியல் அழிப்பு போன்றவைகளுக்கு என்ன காரணம்? எண்ணூரில் கலந்த எண்ணெய் கழிவுகள் மக்களின் உயிருடன் விளையாடும் விளம்பர அரசு. இதற்கு சரியானதொரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாய விசாரணை மட்டுமல்லாமல் பல்வேறு விவகாரங்களில் அரசு சற்று சாமதித்திருக்கிறது என்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கின்றது. அதே நேரத்தில் உலகில் யாரும் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சி தமக்கு கொண்டதாகவும், உலகிலே செவ்வாய் கிரகங்கள் சந்திரயன் எல்லாம் அனுப்பி பெரும் மகிழ்ச்சி அடைந்த இந்த காலகட்டத்தில் கைகளில் ஒரு அடிப்படை கிளவுஸ் கூட அணியாத நிலையில் இந்த தடித்தமான, அதாவது நீர் திவலைகளை போன்றிருக்கக்கூடிய எண்ணெய் திவலைகளை கைகள் மக்கு கொண்டு அள்ளுகின்ற நிலையை பார்த்தால் உலகம் என்ன நினைக்கும் என்ற கேள்வி நமக்கு எழும். இதில் பல பிரச்சனை இருக்கின்றது. மக்களின் வாழ்வாதாரம், மக்களுடைய உணர்வுகள், அரசு கொடுத்த நடவடிக்கைகள், அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளின் தாமதம், அவர்களுக்கான இழப்பீடு, இன்சூரன்ஸ், இவைகளெல்லாம் சூழலியரெல்லாம் குறித்து நாம் பேச காத்திருக்கிறோம். இதில் நம்மோடு முதற்கண்மையாக கலந்து கொள்கின்றார் பூலகின் நண்பர்கள் அமைப்பினுடைய பிரபாகரன் வீர அரசு அவர்களை நான் வரவேற்கின்றேன். ஐயா வாருங்கள். இன்சூரன்ஸ் சம்பந்தமாக இந்த காப்பீட்டு வழிகாட்டி அவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கலாம் அது குறித்து பேசுவதற்கு நமக்கு எல்லோருக்கும் பழக்கமான கண்ணியத்துக்குரிய திரு சூரிய நாராயணன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார். ஐயாவை நான் வரவேற்கின்றேன். நம்முடைய நண்பர், எப்பொழுதும் நம்மோடு பேசக்கூடியவர் தான் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்களை வரவேற்கிறேன். தென்னிந்திய மீனவர் சங்கத்தினுடைய பாரதி தலைவர். பாரதி சார் வணக்கம். உங்களையும் நான் வரவேற்கின்றேன். பிரபாகரன், பூலகின் நண்பர்கள் அமைப்பின் சார்பில் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், இதை பற்றி சொல்லுங்கள். எந்த அளவுக்கான பாதிப்பு இருக்கிறது, ஏன் இவ்வளவு தாமதமாச்சு, கேள்வி கேட்டோம், இப்பொழுது நடக்கக்கூடிய நடைமுறைகள் சாத்தியமா என்ன? எண்ணூரில் நடந்திருக்கும் இந்த எண்ணெய் கசிவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர். அதாவது இப்போ வெள்ளத்தினால வந்து மக்கள் வந்து தண்ணி வீடுக்குள்ளே வந்திருக்கு, சென்னை மக்கள் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு டிசாஸ்டர்னா எண்ணூர் மக்களுக்கு மட்டும் டபுள் டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெட்டை பேரிடர். ஆமாம், எண்ணூரில் குறிப்பாக எர்ணாவூரில் வசிக்கக்கூடிய மக்கள் பல பேர் வீட்டில் வந்து 4 அடி 5 அடிக்கு வந்து எண்ணெய் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. வீட்டுக்குள்ளே என்ன? ஆமாம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் நகர், விபி நகர், கார்கில் நகர், முல்லை நகர், அதே மாதிரி ஆதி திராவிடர் குடியிருப்பு, சாத்தான்காடு, இந்த பகுதிகள்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து 5 நாட்களுக்கு மேலே வீட்டுக்குள்ளே எண்ணெய் வடியாமல் மக்கள் அதில் அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். அது வெறும் வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லாமல் கொசஸ்தலை ஆற்றிலும், இங்கே இருக்கக்கூடிய எண்ணூர் கழிமுகத்திலும் இந்த எண்ணெய் கழிவுகள் அப்படின்றது கடுமையாக பாதித்திருக்கு. 3 இடம், கொசஸ்தலை ஆறு, பக்கிங்ஹாம் கால்வே, எண்ணூர் கழிமுகம். ஆமாம் ஆமாம், இதில் எண்ணூர் கழிமுகம் தான் சூழலியலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன்கள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு ப்ரீடிங் கிரவுண்டாக இருப்பது இந்த எண்ணூர் கழிமுகம் தான். ஸோ அந்த இடத்துல இவ்வளவு டன் வந்து ஆயில் கொட்டப்பட்டிருக்கு, அதை க்ளீன் பண்ண முடியாமல் வந்து அவதிப்பட்டுருக்காங்க. அப்போ அந்த அங்கே இடத்துல வந்து சுற்றுச்சூழல் முற்றிலும் பாதிப்படைந்தது உள்ளதனால் அந்த பகுதியோட மீன் வளமே முற்றிலும் அழிஞ்சிருக்கு.
2017 ஆயில் ஸ்பில் நடந்துச்சு பாருங்க. அதனால மக்கள் அந்த மீனவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும், அவங்களோட மீன் பிடின்றது 50% குறைஞ்சிச்சு அதுக்கு பிற்பாடு. இப்போ மறுபடியும் இவ்வளோ பெரிய ஆயில் ஸ்பில் எண்ணூர்லேயும் அங்கே இருக்கக்கூடிய கடல்லையும் நடந்திருப்பது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு டேமேஜ். மக்கள் மீண்டு வருவதற்கே வருட கணக்கில் ஆகும். அப்போ இந்த இந்த ஆயில் ஸ்பில்லோடைய அளவை வந்து நம்ம பார்க்கணும். இந்தியன் கோஸ்ட் கார்டோடைய ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க 20 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பாதிப்பு என்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. சதுர கிலோமீட்டர் 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பாதிப்பு இருப்பதாக கடந்த வாரம் கோஸ்ட் கார்டு கொடுத்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்பொழுது நிலைமை வந்து அந்த ஆயில் ஸ்பில் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. இன்னும் காசிமேடு வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலவேற்காடு வரைக்கும் இன்னைக்கு வந்து அந்த ஆயில் ஸ்பில் வந்து போயிருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியும் ஒரு 30 சதுர கிலோமீட்டருக்கு வந்து பாதிப்பு அப்படின்றது இருக்கு. நீங்க 30 சதுர கிலோமீட்டர்னா சென்னையில கடல் வளம் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் இதை ஆக்கிரமிச்சிருக்கும். அப்படித்தானே இந்த ஆயில் இன்னும் கண்டெயின் பண்ணப்படலை, இது ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கு. அப்போ நாள் ஆக ஆக அதாவது ஒரு ஒரு இதுக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வரல. நம்ம கட்டுக்குள் கொண்டு வராதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது இன்னமும் வந்து அது பாதிப்புன்றது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நாள் ஆக இதை வந்து நம்ம வந்து கிளீனிங் ப்ராசஸ் துரிதப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பாதிப்பு அப்படின்றது இன்னும் பெரிதளவுக்கு இருக்கும். இப்போ மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படல பிரபாகர். ஆமாங்க, கடந்த 15 நாட்களாக மீனவர்கள் மீன்பிடிக்க போகவில்லை. மிக்ஜாம் புயல் காரணமாகவும் 12 நாட்களாக இந்த 800 ஆயில் ஸ்பில் காரணமாகவும் மீனவர்கள் 15 நாட்களாக மீன்பிடிக்க போகல. எந்த பகுதியில் சொல்றீங்க? 800 கழிமுக கிராமங்கள், மீன்பிடி கிராமங்கள், சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், காட்டுக்குப்பம், நெட்டுக்குப்பம், 800 குப்பம், தாளங்குப்பம் உட்பட அங்க இருக்கக்கூடிய அனைத்து மீனவர் கிராமங்கள், சின்ன கிராமங்கள். ஆமா, இது வெறும் அந்த 800 பகுதிக்கு மீனவர்களுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. காசிமேட்டில் மீன் பிடிக்கிற அத்தனை மீனவர்களுக்கும், பலவேற்காடு வரைக்கும் மீன் பிடிக்கிற அந்த கோஸ்டல் ஸ்ட்ரெச்சில் இருக்கிற அந்த 35 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் இருக்கிற அத்தனை மீனவர்களுக்கும் வந்துடும். மெரினா வரைக்கும் வந்ததாக சில செய்திகள் வருது, இன்னும் அது உறுதிப்படுத்தப்படல. ஆனால் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா இன்னமும் ஆயில் ஸ்பில்ன்றது ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்கு. அப்போ இந்த மகுதி மீனவர்கள் 15 நாளாக மீன் பிடிக்கல. இதை கிளீன் பண்ணுறதுக்கு மாதக்கணக்கில் ஆகும். அப்போ மீனவர்கள் வைக்கிற முக்கியமான கேள்வி இதுதான், இதை கிளீன் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகலாம், 8 மாதம் ஆகலாம். இந்த 8 மாதம் வரைக்கும் எங்களுடைய வாழ்வாதாரம் என்னவாகும்? அப்போ எங்கள் அன்றாடம் நாங்கள் மீன் பிடிச்சாதான் எங்களுக்கான அந்த உணவு, எங்களோட வீட்டை வந்து நாங்கள் நடத்த முடியும். ஆனால் இந்த 8 மாதம் இதை கிளீன் பண்ணுறதுக்கு ஆயிடுச்சுன்னா 8 மாதம் எங்களுக்கான அந்த நிதி, அந்த இழப்பீடை யார் தருவது அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை முன் வச்சுருக்காங்க. அப்போ இழப்பீடு என்பது உடனடியாக அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அப்போ இழப்பீடு கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல் கட்டமாக ஆயில் ஸ்பில்லெல்லாம் சரி பண்ணணும். ஆயில் ஸ்பில்லை கிளீன் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு கிளீன் பண்ணணும். அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன டெக்னாலஜி கொண்டு அந்த ஆயில் ஸ்பில்லை கிளீன் பண்ணணும். இன்னமும் பார்த்தீங்கன்னா வெறுங்கையை வச்சு பக்கெட்டை வச்சு அழுற அந்த விஷயங்கள் தான் நடக்குது. அதுவும் குறிப்பாக மீனவர்களை வைத்து அதை செய்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மீனவர்கள், அவர்களுக்கு ஏற்கனவே வந்து அவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு, போட்டு சேதம் அடைஞ்சிருக்கு, அவர்களுடைய ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ அசாடஸான நச்சுத்தன்மை வாய்ந்த அந்த எண்ணெயை மீனவர்களை எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் அவங்கள வந்து வெறுங்கையில் வந்து அள்ள விட்டுருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி. மீனவர்கள் வந்து இந்த மீனவர்களோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு அந்த பகுதியை பற்றி நல்லா தெரியும், எங்கே ஆழம் இருக்குது, எந்த பகுதியில் நீரோட்டம் இருக்குன்ற அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜை கேட்டுட்டு இந்த இந்த நிறுவனத்துடைய அந்த சிபிசிஎல் நிறுவனத்துடைய தொழிலாளர்களும் கவர்மெண்டோடைய ஏஜென்சியும் தான் இந்த கிளீனிங் ப்ராசஸ் நடக்கணும். ஆனால் அதை விட்டு விட்டு மீனவர்களை வந்து ஒரு கூலிகளாக பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மீனவர் தலைவர்கிட்ட பேசிட்டு வரேன். சூரியநாராயணன், வணக்கம். திரு பாரதி, தென்னிந்திய மீனவர் நலச்சங்கத்தினுடைய சார்பில் உங்களை நான் வரவேற்கிறேன். மற்றொரு முறை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய பாதிப்பு ரொம்ப ஆழமாக இருக்கிறது. அன்றாட காட்சிகளாக அவர்கள் டீசல் எல்லாம் போக ரொம்ப குறைந்த லாபத்தில் 2-3 பேருக்கு தினக்கூலி தான் கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கும் பெருசாக தெரியும். ஆனால் இது இயற்கையினுடைய ஏற்பட்ட சீரழிவாக தெரியவில்லை, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சீரழிவு அப்படி தான் சொல்லப்படுது. வெள்ளம் வந்தது என்ன உண்மை, சிபிசிஎல் போன்ற அந்த பெரும் நிறுவனங்கள் இவற்றை சரியாக பயன்படுத்த கையாளுவதற்கு தவறி இருக்கிறதா சிபிசிஎல் போன்றவைகள்? அதே நேரத்தில் திரு பிரபாகர் சொல்வதை போன்று 8 மாதத்திற்கு இந்த வாழ்வாதாரம், இந்த குப்பம் பகுதியில் இருப்பவர்களுடைய வாழ்வியல், ஒரு தென்னிந்திய மீனவர் நலச்சங்கத்தின் சார்பாக திரு பாரதி உங்களின் கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நாங்கள் நேரில் போய் பார்க்க போயிருந்தோம். அப்போ போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த கச்சா எண்ணெயோட வாடை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அங்கே எங்களால் நிற்கவே முடியல, அந்தளவுக்கு எங்கே பார்த்தாலும் அந்த எண்ணெயோட வாடை
இப்ப சில நிமிஷம் இல்ல சில மணி நேரம் நிக்கிற நமக்கே இப்படி இருக்குன்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவ கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களோட எந்த மாதிரி சுவாசிப்பாங்க என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துக்கு காரணமான அந்த சிபிசிஎல் நிறுவனம் அங்கிருந்து அந்த பக்கிங்கம் கெனால் வழியாவே எண்ணூர் முகத்துவரம் அந்த ஆற்று வரையும் நாங்க வந்து பார்த்தோம். வந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மிகப்பெரிய அநீதி அழைச்ச எந்த விதமான ஒரு குற்ற உணர்வே இல்லாம அந்த சிபிசிஎல் நிறுவனத்துல இருக்கிறவங்க வந்து அன்னைக்கு எல்லாம் நடந்து இருக்கிறத பார்த்தா ரொம்ப வருத்தமா இருந்தது. ஒரு 10க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களோட வாழ்வாதாரத்தை நேரடியா உடனுக்குடனே அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதும் மத்த சென்னையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர்களோட நீண்டகால வாழ்வாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய இந்த செயலை பத்தி ஒரு சின்ன வருத்தத்தை கூட தெரிவிக்காம இல்ல எப்படி தவறு நடந்ததுன்னு சொல்லாம இந்த எண்ணெய் கச்சா எண்ணெய் கலந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்ட்டு இன்னும் எரியிற தீல எண்ணெய் ஊத்துறது போல இந்த தகவலை சொல்றாங்க. இப்ப எண்ணூர் பகுதியில பொறுத்த வரைக்கும் அதிகப்படியா கச்சா எண்ணெயை கையாளக்கூடிய நிறுவனங்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம சிபிசிஎல் தான் சொல்ல முடியும். சரி, நிறைய நிறுவனங்கள் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் அளவுலதான் இந்த மாதிரியான எண்ணெய்களை வந்து கையாளுறாங்க. ஆனா இந்த 8 மீனவர் கிராமத்திலையும் கடற்கரையோரத்துல நிறுத்தி வைக்கக்கூடிய படகுகள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படகுகளையும் அதாவது இந்த கடலோட ஹைடைட்னு சொல்லுவாங்க, இந்த நீர்மட்ட உயர்வு, நீர்மட்ட உயர்வு நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கரை வரைக்கும் அந்த ஆறோட எண்ணெய் பாத்தீங்கன்னா கரையில வரைக்கும் வந்து நிக்குது. பைப்பர் படகோட அந்த பாதி அளவு முழு எண்ணெயாகவும் வலைகள் எல்லா இடங்களும் வெறும் அந்த எண்ணெய் இதுவா இருக்கு. அந்த கிராமத்துக்கு உள்ள வரைக்கும் இந்த ஸ்மெல் போகுது. உடனடியா அந்த மக்களோட வாழ்வாதாரம் என்றது படகுகளை எடுக்க முடியாது, எந்த மீன்பிடி வலைகளையும் உடனடியா பயன்படுத்த முடியாது. இது தங்களோட வாழ்வாதாரத்துக்கான ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரழிவு. அதுக்கப்புறம் அங்க வாழக்கூடிய மக்கள் ஆண்களை விட பெண்களும் குழந்தைகளுக்கும் இந்த சுவாசம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அதுக்கு அரசு உடனடியா என்ன செய்யணும், இப்படி எல்லாம் எதுவுமே பண்ணாம இதுக்கு யார் காரணம், எந்த நிறுவனம் காரணம் அப்படின்ற போக்கிலேயே சில நாட்கள் வந்து போய்கிட்டு இருந்ததுதான் இது இன்னும் பெருசாக்குறதுக்கான ஒரு காரணம். பாரதி, இன்னொன்னு பாத்தீங்க, அதாவது சிபிசிஎலுக்கு வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சில விஷயங்களை உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த நடவடிக்கைக்கு போர்க்கால நடவடிக்கையை நீங்கள் வந்து உடனடியாக தேவைப்படும், குழாய் ஆயில் கசிவை நீங்கள் உடனே நிறுத்தணும், அதை கண்டெயின் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் மீனவர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது ரொம்ப கவலைக்குரியது. அது மட்டும் இல்லாமல் இந்த செலவழிவுகளை எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரெக்கார்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது சிபிசிஎல் வந்து ஒரு பொறுப்பற்ற அளவிற்கு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நடப்பதாக சொல்கிறீர்களே, அதனை அது குறித்து கொஞ்சம் இல்ல. இப்ப மாசு கட்டுப்பாடு வாரியம் கூட எடுத்த உடனே அவங்க ஆய்வு செஞ்சுட்டு இந்த அறிக்கையை தரல. தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாகவே இந்த வழக்கை எடுத்து அங்க என்ன நடக்குது என்றத ஊடகங்கள் மூலமா வந்த செய்திகளை பார்த்துட்டு இல்ல மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எழுப்ப மீனவர்களும் தங்களோட புகாரை கொண்டு போயிருந்தாங்க. அதுல அவங்க கொடுத்த அடிப்படையில தான் மாசு கட்டுப்பாடு வாரியத்தை ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அப்பதான் மாசு கட்டுப்பாடு வாரியமும் இந்த தகவலை வந்து சொல்றாங்க. நடந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க சிபிசிஎல் தான். ஆனா இத உடனடியா நாங்க நவீன எந்த இயந்திரங்களை கொண்டு இல்ல நவீன வசதிகளோட இதை அப்புறப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப ஏற்கனவே பூவுலகின் நண்பர்கள் தோழர் சொன்னது போல எந்த விதமான நவீனமும் இல்ல. முதல் நாள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெறும் கையால அந்த பிளாஸ்டிக் மக்குகள் மூலமா தான் வாரினாங்க. கண்டிப்பா அடுத்த நாள் கொஞ்சம் நிறைய அதிகாரிகள்லாம் வந்து நெருக்கடி கொடுத்தவொடனே சாதாரண ஒரு சாதாரண கை க்ளவுஸ், இதுக்கும் இந்த ஆயிலை வந்து எந்த வகையில் இது கட்டுப்படுத்த போறது இல்ல. இது இந்த இந்த கிளவுஸை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரியல. இது சாதாரண ஒரு துணியில வரக்கூடிய ஒரு கிளவுஸ், அதை கொடுத்துட்டு இதால மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லக்கூடிய மாசு கட்டுப்பாடு வாரியமா இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகமா இருக்கட்டும், உண்மையிலே ஒரு தவறான விஷயத்த எல்லா துறைகளும் முன்னாலே நின்று நாடகத்தை வந்து அரங்கேற்றுறது வந்து சாமானிய மக்களால ஏத்துக்கவே முடியாது. பாரதி, இப்போ நீங்கள் போய் ஸ்பாட்டுக்கு போனதுனால கிட்டத்தட்ட 8-9 கிராமங்களை சொல்கிறாரு திரு பிரபாகரன், இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? இப்போ மீனை வந்து பிடிக்க முடியாது, அல்லது எல்லை தாண்டி அவங்க போகிறாங்களா? அதுவும் முடியாது, சாத்தியம் இல்லை. இப்போது அவர்களுக்கு இந்த ஆயில் ஸ்பில்னால் ஏற்படுகிற இந்த திட்டுகள், படிவங்கள், இதெல்லாம் பெரும் சிக்கலை ஏற்படுத்துது. அன்றாட கூலிகளான அவர்கள் இப்பொழுது எப்படி தங்கள் வாழ்வாதாரத்தை கவனித்து கொண்டிருக்கிறார்கள்? தமிழ்நாட்டுடைய இந்த விளம்பர அரசு அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்? பாரதி, புயல் ஓயிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மக்களோட வாழ்வாதாரம் மிக மிக மோசமா இருந்தது, ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல.
புயல் ஓஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் இந்த பேரிடர் வந்து இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளை அவங்களுக்கு எழுப்பிச்சு. அந்த மக்கள் தொடர்ந்து சொல்றாங்க இதை உடனடியாக நிறுத்துங்க, இது எங்களோட வாழ்வாதாரத்தை மிக கடுமையாக பாதிக்குது, ஓரிரு நாளில் புயல் ஓஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் மீன்பிடி தொழிலுக்கு போகணும், ஆனால் தொடர்ந்து எங்களால் தொழிலுக்கே போக முடியாத ஒரு சூழலை வந்து இந்த ஆற்று பகுதியை வந்து முழுமையா இந்த கச்சா எண்ணெய் வந்து நிறைஞ்சி இருக்குன்றாங்க. ஆனால் இவங்க பார்க்க வந்தவங்க கூட ஒரு மிகப்பெரிய விஷயம் இது வந்து இங்க மீனவர்கள் செய்யக்கூடிய தொழிலை பாதிக்குது, அவங்களோட உடல் நலத்தை பாதிக்குது, இந்த மீன் கடல் வளங்களை பாதிக்குது. ஒருவேளை இந்த மீன்களை புடிச்சுன்னு போயிட்டு வித்தாங்கன்னா வாங்கக்கூடிய மக்கள் உடல் நலத்தை பாதிக்குது. எந்த புரிதலும் இல்லாம அந்த சிபிசிஎல் நிறுவனத்தை வந்து எப்படி பாதுகாக்கணும் என்ற கூடிய வகையில தான் அவங்களோட நடவடிக்கை இருந்ததை நான் பாக்குறேன். சரி, நன்றி பாரதி, நீங்க இணைப்புல இருங்க நம்முடைய நிகழ்ச்சிக்காக. காப்பீட்டு வழிகாட்டி ஒரு எமினன்ட் ஸ்காலராக திரு சூரிய நாராயண் அவர்களை நான் அழைக்கிறேன். ஐயா வாங்க. இப்போ வாழ்வாதாரம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த தண்ணியின் காரணமாக பல பேர் கார்களெல்லாம் மூழ்கி இருக்கிறது, சென்னைக்கு வரக்கூடிய கார்களெல்லாம், அது ஒரு வகை. இப்பொழுது அவங்களுடைய இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம், இதுக்கெல்லாம் எந்த மாதிரியான காப்பீட்டு திட்டங்களை அந்த ஏழை தினக்கூலிகள் பெற முடியுமா? காப்பீட்டுக்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை மைய அரசு சொல்கின்றது. ஆனால் இன்றைக்கு வாழ்வாதாரமற்ற நிலையில் தமிழக அரசு பின்னோக்கி இருக்கிறது அவர்களுக்கான உதவிகளை கடப்பாடு செய்வதில். உங்கள் துறையின் சார்பாக எந்த மாதிரியாக அவர்கள் அணுக வேண்டும், எப்படிப்பட்ட உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம்? அதாவது வருமுன் காப்போன்னு இந்த தமிழக அரசு செஞ்சிருந்தா பல ஆயிரம் கோடியை தவிர்த்திருக்கலாம் நஷ்டத்தை. நான் நம்ம நினைக்கிற மொழியை இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க, எண்ணூர் வந்து ஒரு பெரிய அதாவது இயற்கை அதாவது எக்காலஜிக்கல் கட்டாஸ்ட்ரஃபி சொல்லுவோம், சுற்றுச்சூழல் பேரழிவு, நாட் அழிவு சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் இது தரேன் அது தரேங்கிறாங்க. ஒரு 100,000 ரூபாய் வேல்யூ வீட்டில் உள்ள பொருட்களுக்கு 40 ரூபா வருஷத்துக்கு கட்டியிருந்தா 500,000 ரூபாய்க்கு என் வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, சிலிண்டர், கட்டில், பெட்டு இதெல்லாம் வச்சுருந்தா வருஷத்துக்கு 200 ரூபா கட்டியிருக்கலாம். அதை விழிப்புணர்வை தமிழக அரசும் பண்ணியிருக்கலாம். தமிழக அரசும் பண்ணியிருந்தா அவங்களுக்கு காப்பீட்டு நிறுவனத்து மூலமாக 500,000 கிடைக்கும். இதில் என்ன வேடிக்கைன்னா, நம்ம சென்னை புயல் அடிச்சிருதுன்னா இதோட 2 மடங்கு வந்திருக்கும். ஆந்திராவில் தான் புயல் அடிச்சுது. சென்னை புயல் சொல்கிறாங்க, இதுக்கே மழை வெள்ளம் தான். மழை இந்த அரசால் ஒழுங்காக நிர்வகிக்கப்படாத நீர் மேலாண்மை, அதாவது புவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மையில் ஒர்ஸ்ட்டு எல்லாத்துலேயுமே தமிழகம் முழுக்க. அது திராவிட கட்சிகள் அப்படி தான் பண்ணுறாங்க, அதில் தான் இதாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, சரியாக கேட்டீங்க. நான் வந்து அவர்களுக்கு காப்பீட்டை பற்றி கேட்டீங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, வடசென்னை மக்களுக்கு மிக வேதனையானது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் எண்ணெய் ஆயில் அதாவது க்ரூட் ஆயிலுங்கிறது ஹைட்ரோ கார்பனோட மாலிகுலர்ஸ் எரிசக்தி இதோடது, அதோடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆமாம், அந்த ஹைட்ரோ கார்பன் மாலிகுலர்ஸை பிரேக் பண்ணி தான் க்ரூட் ஆயில் தயார் பண்ணுறாங்க. அந்த ஹைட்ரோ கார்பன் அந்த எரி இதில் வந்து அப்படியே கடலில் பரவிட்டே இருக்குது. ஏன்னா என்னோடய சகோதர மீனவர்களுக்கு க்ளவுஸ் கூட கொடுக்கல. என் மாநில அரசாங்கத்திட்ட க்ளவுஸ் இல்லையா, சிபிசிஎல்ல க்ளவுஸ் இல்லையா? அப்போ க்ளவுஸ் இல்லாமத்துக்கு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வடசென்னையில் உள்ள நிறுவனங்களை இதுவரைக்கும் என்ன மேற்கொள்ளப்பட்டது? வடசென்னையில் உள்ள நிறுவனங்கள் நான் குறிப்பிட்ட பேர் சொல்ல, இன்னைக்கும் சாம்பல் கொட்டிட்டு இருக்கு. என்னோட சகோதரர் ஒத்துப்பார், தெர்மல் நெது. அப்போ மக்களுக்கு நோய் வைப்படாதா? நான் என்ன சொல்கிறேன், வடசென்னை மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு நோட்டீஸ் கொடுங்க, நிறுவனங்கள் பாதிக்கிற இடத்துக்கு ஒரு லெட்டர் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுங்க, 500,000 ரூபா கேளுங்க. ஏனென்றால் எண்ணப்பட்ட துணியெல்லாம் போயிடும், அதெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியாது. மழை தண்ணியில் இது பண்ண முடியாது. ஆயில் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு இடி மின்னல் வந்தது வச்சுக்கலேன், அப்போ ஃபயர் ஆச்சுன்னா நிலைமை என்னவும்? அதாவது மதுரை கண்ணகையால் அழுக்கி எரிக்கப்பட்டதுங்கிறாங்க. சரி, இது இந்த கட்டோஸ்டுவில நம்மளால எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ இந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்கலாம் என்ன எடுத்தாங்க? மாநில அரசு அவங்க போய் மாசுக்கட்டுப்பாடு போய் இதெல்லாம் அசாடஸ் ஐட்டம்ஸ் இவங்க என்ன போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க? எப்படி இந்த மழைக்கு லீக்கேஜ் வந்துச்சு? 25 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் 95% தண்ணீர் போகும்போது இதில் எப்படி வரும்? கொசஸ்தல ஆறு வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 26-30 கிலோமீட்டர் வருது. அப்போ
பத்தியா நான் கேள்விப்பட்டவர்கள் திருவான்மையூர்லயும் வந்திருக்குங்கிறாங்க, எனக்கு தெரியல. இப்ப மீன்கள் இறந்து போதோடு இல்ல, வடசென்னையில ஆல்ரெடியே பொல்யூஷன் ஏற்படுத்துகிற நிறுவனங்களை வடசென்னை மக்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அங்கேயிருந்து அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதை அனுப்புவாங்க காப்பீட்டு எடுத்துக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சத்துல 10 லட்சம் கொடுத்தாகணும். ஏனென்றால் 1000 கோடி ஏன் பண்ணியிருக்கு அந்த நிறுவனங்கள். 3532 கோடி கடந்த ஆண்டு ப்ராஃபிட் ஏன் பண்ணிச்சு. இப்ப நான் கூகுள்ல பார்த்தேன். எந்த வண்டி எந்த கம்பெனி? நான் கம்பெனி பேர் சொல்லுங்க. எண்ணெய் கழிவுகள். இப்ப நான் என்ன கேட்கிறேன், அதாவது ஒவ்வொரு நிறுவனமும் பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் எடுப்பாங்க கண்டிப்பா. அந்த கம்பெனியால் மக்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டதோ அதுக்கு 1000 கோடி 2000 கோடி இருப்பாங்க. இவங்க வந்து நிறுவனங்களை கைவிட்டு கொடுக்க, அதாவது இந்தியாவில் உள்ள பொது காப்பீட்டு நிறுவனங்கள் கொடுக்கும். அதோட இல்ல, பொது காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஒரு 10-20%, அதுக்கடுத்து ரீஇன்சூரன்ஸ் பண்ணுவாங்க வெளிநாட்டுல. ஸ்விஸ்ரி லாய்ட்ஸ் அது மாதிரி வெளிநாட்டு அப்படி ஆயில் பூல்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்தியன் ஆயில் அந்த குரூப்ல தான் இருக்கு. இவங்க ஆயில் பூல்ஸ் பண்ணி உலகம் முழுக்க அமெரிக்காவில் உள்ள பெரிய பெரிய காப்பீட்டு பண்ணுவாங்க. இவங்க கையை விட்டு எதுவும் கொடுக்க போறது இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த இப்போ மெதுவா இப்ப எல்லா விஷயம் சொல்லிட்டீங்க. இவருடைய பாரதி கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவரு இன்னும் ஸ்பாட்டுக்கு போக போறாரு. இப்போ நான் கேட்பது, ஒரு சின்ன ஃபைபர் போட்டு வச்சிருக்கான் அல்லது ஒரு மரம் வச்சிருக்கான், அவங்க போய் இந்த 1 லட்சம் 2 லட்சம் கிடைச்சா கூட போதுமானது. 5 லட்சம் கிடைச்சா பெரிய விஷயம் தான். இல்ல சார், இல்ல நான் என்ன செய்யணும்? இப்ப நானே கேட்கிற ஒரு பாம்பரானா, நான் ஒரு மீனவர், நான் என்ன செய்யணும் சார்? மீனவர் ஒட்டி இல்ல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் தண்ணி புத்திருக்கு இல்லையா, போட்டோ எடுக்கணும். அதான் அந்த போட்டோவை எடுத்துட்டு அந்த என்ன பட்டுச்சு அது கண்டம் தான், அந்த பொருளை யூஸ் பண்ண முடியாது. சரி, அந்த எடுத்து அந்த போட்டோஸோட வச்சு காப்பீட்டு இது சிபிசி அந்த பர்டிகுலர் நிறுவனத்துக்கு இவங்க லெட்டர் கொடுக்கணும். இதுக்கு ஒன்றும் இல்லை, சாம்பலில் போதும் இல்லையா, தர்பல் பவர் அவங்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா வடசென்னை மாவட்டங்கள் என்ன சுற்றுச்சூழலில் அழியத்துக்காக வந்திருக்காங்களா, அங்கே உள்ள கடை வச்சுருக்கோங்களா, ஏழை பாலிகள் அதிகம் உள்ள சிறக்குழிகள் 500 ரூபா கிடைக்கும், 400 ரூபா வருது இருக்காங்க, இதெல்லாம் இருக்கு. அந்த ஒரு நம்ம மக்களுக்கு சொல்லுவோம், 5000 ரூபாய்க்கு மீன் கிடைச்சா 2000 ரூபாய்க்கு டீசலுக்கு போயிடும். ஆமா, 3000 ரூபாய் கிடைச்சா ஆளுக்கு 8 ரூபாய். ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் ஆளுக்கு 700 ரூபா 600 ரூபா. அங்கேயிருந்து பதில் வரலவில்லை என்றால் அவர்கள் அதாவது காப்பீட்டு குறை தீர்ப்பாளர் எஸ்ஐடி பக்கத்துல தமிழ்நாட்டுக்கு இருக்காங்க. அவங்க பேரு இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மேன். எஸ்ஐடினா எங்க இருக்கு? நந்தனம். அதாவது ஒரு நிமிஷம், எஸ்ஐடி நந்தனி காப்பீட்டு ஒரு குறை தீர்ப்பாளர் அப்படின்னு தமிழகத்துக்கு மத்திய அரசால் 50 லட்சம் வரை பணத்தை கொடுப்பாங்க. அவன் கொடுக்கல எனதும் அவனை கூப்பிடுவான், நீ ஏன் கொடுக்கல, நஷ்டமா இருக்கு, இது என்ன இல்லை, நீ சொல்றியா, புறப்படு. இது என்ன இல்லை என்று அந்த நிறுவனம் தான் புறப்படணும், என்னது இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன எங்கேயாவது மாநிலத்தில் கொட்டுதான், அதாவது அதோடய இல்லை, சாம்பல் படியிலிருந்து வடசென்னையில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் மேலையும் ஓவத்துகளும் இது போட்டா அடுத்து அதை என்ன பண்ணுவோம், இந்த பணம் கொடுக்க இருக்கும் போது அவன் இன்சூரன்ஸ் திருப்பத்தை ஏற்றிடுவான். அப்ப என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பு வழியெல்லாம் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்கறேன், மாநில அரசு இதை ஒண்ணுமே பண்ணல என்னோட கருத்து. ரெண்டாவது, வருமுன் காப்போலையும் ஒண்ணுமே பண்ணல. ஏன் மீனவர்களும் ஏழை தொழிலாளிகளுக்கும் ஒரு கிளவுஸ் கூட கொடுக்க முடியாது, ஒரு அரசு ஏன் இருக்கணும், இதான் திராவிட மாடலா? இன்னொன்னு நீங்க கேட்டீங்க, காருக்கு கேட்டீங்க, காருக்கெல்லாம் கண்டு இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் முகாம் வச்சுருக்காங்க. இப்போ தண்ணி புதிச்சுன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த இன்ஜின் வண்டியை ஓட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்ஜினை வண்டியை ஓட்டினா வண்டியை கார் ஸ்டார்ட் பண்ணால் இன்ஜின் அக்ரிவேஷன் கவர் கிடையாது, 90% அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைமை ரிஜெக்ட் பண்ணுவான். தயவுசெய்து டோவிங் சார்ஜஸ் கொடுப்பான், 2000 ரூபா டோப் பண்ணி சொல்லி டோப் பண்ணி இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. இல்லை இல்லை, டோப் பண்ணாலே ஸ்டார்ட் ஆகாது. ஆமாம், டோப் பண்ணுறதுனாலே வண்டி மெக்கானிக்கல் ஸ்டார்டே கிடையாது. ஏனென்றால் தண்ணியால் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த டிக்கியில் உள்ள அந்த ஸ்பேனர் வச்சு அந்த பேட்டரியிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்பார்க் பிளக் எடுத்து அவங்க டெக்னிக்கலாக பண்ணுவாங்க டீலர்ஸ் எல்லாம். இன்னும் என்ன சொல்கிறேன், நான் ஜே ப்ளஸ் வி மூலமாக காப்பீட்டு நிறுவனங்கள் பொறுப்போடு நடக்கணும். 1000 வண்டிகள் வந்திருக்கு, அங்கே பக்கத்தில் உள்ள மெக்கானிக் ஷாப்பில் எல்லோரும் டீலர்கிட்ட போனால் 2 மாதம் கழிச்சா ரிப்பேர் பண்ணி தருவேங்கிறான், 1 மாதம் கழிச்சு ரிப்பேர் பண்ணி தருவோம். ஏன்னா அவன்கிட்ட 400 வண்டி 500 வண்டி வருது. பக்கத்து ஃபோட்டோ எடுத்துட்டு பக்கத்தில் உள்ள மெக்கானிக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குமே, பொறுப்போட எப்படியாவது ஒரு ஏழைக்கு நன்மை கிடைச்சிடாதா, ஒரு பாதிக்கப்பட்ட மீனவனுக்கு, இதுதான் எங்க நோக்கம்.
நீங்கள் இந்த சுற்றுச்சூழலியல்கள் பொதுவாக எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் இப்போது இதை எப்படி கொண்டு போகலாம் என்ன சார்? உங்களுக்கு நினைவிருக்கும் டிசம்பர் 4ஆம் தேதி இந்த புயல் அடிக்கும் பொழுது நம்ம புயல் குறித்து பேசணும். அன்றைக்கே வந்து அரசாங்கம் செய்ய தவறிய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்ததாக 5ஆம் தேதி வந்து புயல் கரை கிடைக்கிறது. 7ஆம் தேதி 8ஆம் தேதி போலலாம் வந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி போலலாம் வெவ்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தான் ஊடகங்கள் தொடர்ச்சியாக காமிச்சிட்ருக்காங்க. 8ஆம் தேதி வந்து அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ஜெயராம் வெங்கடேஷன் வந்து கொசஸ்தலை ஆறு போயிட்டு அங்கே வந்து எண்ணெய் படலங்கள் மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்போர்ட் பண்ணுறாரு. ரிப்போர்ட் பண்ணுறதும் இல்லாமல் நம்மளோட தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுகிறார் இது என்னன்னு கவனிங்கன்ட். சரி, அதற்கு பதில் எழுதிய தலைமைச் செயலாளர் சிவதாஸ்மின் அவர்கள் இல்லை அது எண்ணெய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் ஒன்று எழுதியிருக்காரு. அப்போ என்ன அது என்னன்னு தெரியல, அது தனியாக வச்சுக்கலாம். இது ஏன் இது சொல்கிறேன்னா இந்த எண்ணெய் 8ஆம் தேதியே கொசஸ்தலை ஆறுக்கு போயிடுச்சு. சரி, இந்த எண்ணெய் தான் இது லேட்டர் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு பிறகு நீங்கள் வந்து பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கு எடுத்த பிறகு தான் இது வந்து விஷயம் வருகிறது. 15ஆம் தேதி வந்து சிபிசிஎல்லேருந்து ஒரு விளக்கமான ஒரு போஸ்ட் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காங்க. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 36 மணி நேரம் அடித்த தொடர்ந்து பெய்த மழையாலும் மிச்சாங் புயலினாலும் அதிகமான வெள்ளம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ரிஃபைனரியில் இருக்கிற எதுலேயும் லீக்கேஜ் இல்லை. இல்லை சிபிசிஎல் எதுலேயும் லீக்கேஜ் இல்லை, நாங்கள் ரொம்ப கரெக்டாக இல்லை, இன்டாக்டாக இருக்குது, எங்கள் சைடில் அது பிரச்சனையே இல்லை, பிரச்சனை இல்லை. இது மட்டும் இல்லாமல் இந்த மணலியில் கிட்டத்தட்ட 25 இண்டஸ்ட்ரியும் 500 ஸ்மால் யூனிட்ஸும் இருக்குது, இதிலிருந்து கூட இந்த எண்ணெய் வந்திருக்கலாம். இதிலிருந்து வரணும் நாங்கள் கிடையாது, நாங்கள் கிடையாது, எங்கள் இதில் நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா சிபிசிஎல் வந்து ஆயில் பூமர் ஸ்கிம்மர் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், பிபி கிட்டு கொடுத்துருக்கோம், 600 க்ளவு கொடுத்துருக்கோம், 600 N95 மாஸ்க் கொடுத்துருக்கோம், 250 கம்பூட் கொடுத்துருக்கோம், 150 காகுல் கொடுத்துருக்கோம். டாக்டர் அங்கே வேலை செய்கிற வேலை மக்களுக்கு வேலை மக்கள் என்னன்னா இதில் என்னன்னா முதல்ல இது வந்து சிபிசிஎல் தான் இதற்கு முழுக்க காரணம், அவர்களுடைய எண்ணெய் தான் வந்ததுன்ட்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு அவங்க ஆய்வு செய்து ரொம்ப க்ளீனாக சொல்லிட்டாங்க. இவர் வந்து வள்ளல் இல்லை, இவர் வந்து வள்ளல் மாதிரி இருந்துக்கிட்டு நான் 150 க்ளவு கொடுத்துருக்கேன், அது கொடுத்துருக்கேன், இது கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியான ஒரு பெருநிறுவனங்களுக்கு நீங்கள் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் கூட சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று தயார் பண்ணுறோம், திடீர்னு ஏதோ ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆகுது, காணாம போயிடுச்சு எல்லாம்னா அப்போ டிசாஸ்டர் ரெக்கவரி என்ன டிஆர்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிபிசிஎல்லில் வந்து இந்த மாதிரி ஒரு பெருநிறுவனம் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் வந்து இது மாதிரி ஆகுதுன்னா உடனடியாக உங்கள் டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான் என்ன, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் என்ன, டிசாஸ்டர் ரெக்கவரி என்ன அப்படின்னா, ஓகே ஆயில் இறங்கிருச்சா, இதுக்கு நாங்கள் ரெடியாக இவ்வளோ கிட்ஸ் வச்சுருக்கோம், இவ்வளோ ஆட்கள் வச்சுருக்கோம், இந்த ஆட்களை உடனடியாக களத்தில் இறக்குவோம், நாங்கள் வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்வோம். சரி, ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் ஊடகங்கள் வந்த பிறகு நீங்கள் வந்து இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகும். முதல்ல வந்து மீனவர்களை களத்தில் இறக்கி விட்டு போப்பா உனக்கு தான் நாளைக்கு மீன் பிடிக்கணும், நீ மீன் பிடிக்கணும், நீ போய் சாகு, வீட்டில் மட்டும் சத்தினா பரவாயில்ல. சரி, மீனவர்கள் வந்து கையில் முதல்ல க்ளவுஸ் இல்லை, காலில் ஷூஸ் இல்லை, வெறும் கையில் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணாங்களா, மொபைல் டாய்லெட் அது பண்ணல, பாத்ரூம் ஃபெசிலிட்டி பண்ணாங்களா இல்லை, அட்லீஸ்ட் சோப்பு போட்டு கழுவ முடிஞ்சுதான், அவங்களால கைகளை கழுவ முடியல. அப்படியே அந்த நோய் தொற்று வந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் போறதுக்கான வழி, அது எப்படி எவ்வளவு நாளானாலும் கழுகினாலும் போகாது அந்த லூப்ரிகேஷன், நீங்க அந்த அது கொடுக்கல. அந்த சிபிசிஎல் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் இந்த பிரச்சனை பெருசாகும் பொழுது அவங்களுக்கு மட்டும் அந்த ஆரஞ்சு கலர் ஒரு பெருசு யூனிஃபார்ம் மாதிரி போடுறாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் அது கூட கொடுக்குறாங்க, இவங்களுக்கு கொடுக்கல. அந்த முழு க்ளவு அந்த கிட்டு கவரிங் கிட்டு N95 மாஸ்க் பண்ணுற விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர மீனவர்கள் எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, மீனவர் செத்தா எனக்கு என்ன, அதனால என்ன பெருசாக ஆகிடப்போகுது. இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம தொடர்ச்சியாக இழப்பீடு இழப்பீடுன்னு பேசுகிறோம் இல்லையா, இந்த நேரத்திற்கு இந்த வாழ்வாதாரத்தை இழந்ததற்கும் வாழ்வாதாரத்தை இழக்கப் போவதற்கும் இன்ன நேரம் இழப்பீடு வந்து இவன் கொடுத்துருக்கிறதுக்கு அவன் கழுத்தை பிடிச்சிருக்கணும், கழுத்தை பிடிச்சி நீ எப்படா இழப்பீடு கொடுப்பேன்னு கேட்டிருக்கணும் நம்ம. ஆனால் நம்ம இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட 10-15 நாட்கள் கழித்து தான் இது பெரிய பிரச்சனையாக பேசியிருக்காங்க, அதுதான் ஒரு அவலமான சூழ்நிலை. 16ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஏற்பட்ட பேரிடர் 15 நாட்கள் 10 நாட்கள் கழித்து போய் கழித்து நம்ம இன்னும் வந்து இப்போ எங்கே திரும்ப என்ன செய்யலான்னு இப்போ தான் பேசுகிறோம். திருவான்மையூர் போயிடுச்சு, மெரினா போயிடுச்சு, இது காசிமேடு போயிடுச்சு, மீனவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்திற்கு அந்த மீனவர்களை களத்தில் இருக்க அவர் சொன்ன மாதிரி அவருடைய அவருக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் நாலேஜ் இருக்கா, சரி அதை மட்டும் பயன்படுத்திக்க நீங்கள் எங்களுக்கு காமிங்க, சில இடங்களை சொல்லுங்கள், அதை மட்டும் காமிச்சிட்டு நீங்க உங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் என்னங்க பண்றாங்க சிபிசிஎல் என்னதாங்க வேலை பண்றீங்க அப்போ சிபிசிஎல் உங்களுக்கு இதை ஆயில் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லையா? மீனவர்கள் இழிச்சோம், அவங்களுக்கு அப்போ அவன் செத்தா கூட எனக்கு கவலை இல்லை, எங்களுக்கு எங்கிருந்து அக்கறையும் இல்லை, ஆனால் நான் வந்து மீனவர்கள் இறக்கி விட்டு நீ இப்போ நீ மீன் பிடிக்கிறான், நீ இறக்கி விட்டு எந்த ஒரு ஊர்காக்கும் எந்த ஒரு அடிப்படை துணியை போடுறோம், பூம்ஸ் சொல்கிறோம், அதைய
என்ன பெரிய அதிநவீன தொழில்நுட்பம் நம்மள்கிட்ட இருக்குது? ஓட்டைக்குள்ள குழந்தை விழுந்தாலும் அதுதான் நம்ம இன்றைக்கும் பண்ண போகிறோம். நம்ம யாரும் சுரங்கத்தில் மாடினாலும் அதான் பண்ணி இதான் இதே இதே எத்தனை நாட்கள் தொடர்ச்சியாக இந்தியா வளர்ந்துருச்சு, வல்லரசு ஆகிடுச்சு, நான் ரஷ்யாவுக்கு சேலஞ்ச் பண்ணுறோம், உக்ரைன் போகிற நிற்பாட்டுவோம், இங்கே அந்தந்த இதெல்லாம் சாதனைகள் பண்ணுவோம்,
என்ன பேச்சு பேசிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப அடிப்படையாக. ஒரு சின்ன விஷயத்தை நீங்க பாருங்க, ரொம்ப மனம் வருத்தம் இதை சொல்லிட்டு நம்ம இடைவெளிக்க போயிட்டு ரெண்டாவது பேசுவோம். இந்த இடங்களில் ஒவ்வொரு பெட்டு மலையில் சொல்ல முடியாத கழிவுகள்லாம் வந்துச்சு. ஆனால் தூய்மை பணியாளர்கள் கையில் ஒரு உரைகள் கூட இல்லை. மிகப்பெரிய பரிதாபம். அப்போ என்ன அந்த அரசினுடைய அடிப்படை செய்கிறாங்க? வேற மசாலா வேணாம், திராவிட மாடல். அதே நேரத்தில் ராதாகிருஷ்ணன் ஐஎஸ் அவர்கள் இந்த குப்பையை போய் பக்கத்தில் கூட பார்க்காதவர்கள் வந்து கையில் க்ளவுஸ் கால ஷூ போட்டிருக்கார். இடத்துக்கு தக்கன மாறுது அவருடைய அடிக்கடி ட்ரெஸ்ஸும் மாற்றிக்கிறார். யார் நம்ம யார்? ராதாகிருஷ்ணன் ஐஎஸ் அவர்கள். நம்ம பேசுவோம் இடைவெளிக்கு அப்புறம். நான் கொஞ்சம் பேசுவோம் பார்க்குறேன். இப்போ அமைச்சர் சிவசங்கரன் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறார். ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இதுவரைக்கும்? இப்போ நம்முடைய ஜெகதீசன் பேசும்போது, நாம் பேசும்போது 10 நாட்கள் ஆகியிருக்கிறது. இந்த ஆயில் ஸ்பில்னால் ஏற்படுகிற இது ஒரு நீண்டகால பாதிப்பு, ஒரு 20 நாளில் முடியக்கூடிய சம்பவம் இல்லை. இப்போ சொல்லுங்கள் என்ன எடுக்கணும்? மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பசுமை தீர்ப்பாய விசாரணை, தேசிய பசுமை தீர்ப்பாயக்கான ஸ்ட்ரிக்ட்டு, அவர்களை கூப்பிட்டு அதனுடைய நிதித்துறை உறுப்பினர் சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யா கோபால் இவர்கள்ட்டெல்லாம் விசாரணை நடக்கத்தான் செய்து. எப்படி பார்க்குறீங்க? இந்த சம்பவம் நடந்து 12 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கிளீனிங் ப்ராசஸ் அப்படின்றது கடந்த 4 நாட்களாக தான் நடந்துட்டுருக்கு. அமைச்சர்களும் சரி, அதிகாரிகளும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் நேரில் போய் இதை பார்வையிட்டிருக்கார்கள். பார்த்தது பிற்பாடு இது மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்றத அவங்க அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க. அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அறிக்கையிலும் சரி. இணைய இதில் அக்னாலஜ் பண்ணாட்டாலும் காட்சிப்படுத்தப்பட்ட ஊடகங்களில் செய்தி வந்துக்கிட்டு தான் இருக்கு, பார்க்குறோம். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கூட மூடி மறைக்க முயற்சி பண்ணிட்டு இருந்த நேரத்தில் மினிஸ்டர்ஸ் வந்து அதை அக்னாலஜ் பண்ணியிருக்கதை வரவேற்கிறோம். ஆனால் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர்னு அக்னாலஜ் மினிஸ்டர் அக்னாலஜ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட நடவடிக்கைகள் அதை வந்து கிளீன் பண்ணுற ப்ராசஸில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு சூழல் தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ உடனடியாக அந்த கண்டெயின்மெண்ட்டை வந்து கட்டுப்படுத்தியிருக்கணும். அப்போ பூமர்ஸ் போடப்பட்டிருக்குன்றாங்க. நாங்கள் நேரில் சென்று நாங்கள் பார்வையிட்டோம். 2 இடங்களில் பூமர்ஸ் போடப்பட்டிருக்கு. அது போதுமான அளவுக்கு இல்லை. காட்டு குப்பத்துக்கும் நெட்டு குப்பத்துக்கும் நடுவில் பூமர் இருக்குது. அப்போ ஒரு சில 1-2 இடங்களில் பூமர் போட்டதுனால அந்த ஸ்பில்லை வந்து கண்டெயின் பண்ணிட முடியாது. இன்னும் நிறைய இடங்களில் போட வேண்டியது இருக்குது. முகத்துவார பகுதிகளில் அதை போட வேண்டியது இருக்குது. ஏற்கனவே ஆயில் ஸ்பில் வந்து போனதுக்கு பிற்பாடு பூமர் போட்டுட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்ற இருக்கு. இன்னொன்று, அந்த பகுதியில் வந்து சர்ஃபேஸில் வந்து நல்ல டென்ஸான ஆயில் வந்து மிதக்கிறத பார்க்க முடியும். அதாவது மேல்தர மேல்புறம் மேல்புறத்தில் சென்டிமீட்டர் நம்ம கண்ணில் பார்க்கறது ரிப்போர்ட் கிடையாது. பொலிஷன் ரிப்போர்ட் இது வரைக்கும் டெக்னிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கல. அப்போ கண்ணில் பார்க்கறது வச்சு தான் சொல்ல முடியும். டென்ஸான ஆயில் அங்கே மிதக்குது. அப்போ நீங்கள் ஸ்கிம்மிங் ப்ராசஸ் பண்ணணும். ஸ்கிம்மர்ஸ் வர வழித்து அதை வந்து ஸ்கிம்மிங் பண்ணணும். அது இன்னொன்று நடக்கலை. அதே மாதிரி உங்களுக்கு பிரத்யேக ஆயில் வெசல் இருக்குது. கடலில் கொட்டப்பட்ட ஆயிலை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு பிரத்யேகமான கப்பல்களை எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணியிருக்கணும். அதுவும் இங்கே நடக்கலை. அப்போ ரொம்ப ஸ்லோவாக இந்த ப்ராசஸ் வந்து கையில் பக்கெட் வச்சு அழுற ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ப்ராசஸில் போச்சுன்னா நிச்சயமாக இதை வந்து நம்மளால சுத்தம் பண்ண முடியாது. இப்போ கையில் வந்து ஒரு மீனவர்கள் அழுறாங்க இல்லையா, ஒரு படகுக்கு வந்து ஒரு ட்ரம் இருக்கு. அந்த ட்ரம்மோடைய கெப்பாசிட்டி 200 லிட்டர் அவ்வளோதான். ஆமாம், மொத்தம் ஒரு பேரல் 200 லிட்டர் தான் மொத்தம். அங்கே வந்து 20 படகு வந்து இருக்கு. அப்போ எவ்வளவுதான் இவங்க அழுனாலும் 1000 லிட்டர் தான் அவங்களால அள்ள முடியும். கொட்டப்பட்டிருக்கிறது 500,000 லிட்டர். 500,000? ஆமாம், கோடி கணக்கிலே இருக்கலாம். அது 1000 டன்னு இன்னும் அது குவான்டிஃபை பண்ணலையே. குவான்டிஃபை பண்ணல. குவான்டிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு பொல்யூஷன் கண்ட்ரோலோட பொறுப்பு. இன்னும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதை குவான்டிஃபை பண்ணல. அது என்ன ஆயில்ன்றது சொல்லல. இப்ப க்ரூட் ஆயில் நீங்க நானும் மக்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம். மொத்தமா பேசுறோம். அது க்ரூட் ஆயிலா, ஸ்பென்ட் ஃபியூவலா, இல்ல ப்ராசஸ்ட் ஆயிலா, இல்ல அங்க அவங்க பங்கர்ல வச்சிருந்த கழிவு ஆயிலா, எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் இல்ல. அந்த ஆயில்ல என்ன கசடு இருக்கு, என்ன கெமிக்கல் இருக்கு, கனிம பொருட்கள், மோசமான வேதிப்பொருட்கள் இருக்குது, அது இன்ன வரைக்கும் பொல்யூஷன் கழிவுகள் இருக்கலாம். இன்ன வரைக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுக்கலங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சாம்பிள். பிரபாகரன், இப்ப இந்த சிபிசிஎல் வந்து இப்ப என்ன, இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மேன்மேட் டிசாஸ்டர் ஒண்ணு இருக்கு. அப்படி வேண்டுமென்று செய்யப்பட்டதா அல்லது எப்படி? இதை கேட்க எப்படி கழிவுக்கு கழிவு? சிபிசிஎல் நிறுவனம் தற்போது வரை தவறை வந்து மறுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து தெளிவாக சிபிசிஎல் தான் செஞ்சாச்சுன்னு சொல்லியாச்சு. மக்கள் மீனவர்கள் முதல் நாள் டே 1லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, சிபிசிஎல்லேருந்து ஆயில் வந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு தெரியுமே. அப்போ சிபிசிஎல் வந்து இதை ஒரு பக்கம் மறுத்துக்கிட்டு இருந்தாலும் இதை அவர்கள் தான் செய்தார்கள்ன்றதுக்கான சாட்சி ஆதாரங்கள்லாம் நிறைய நம்மகிட்ட இருக்கு. அப்போ இந்த நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக இதை செஞ்சுட்டு இருக்கு. இது முதல் தடவை கிடையாது. அதாவது வேண்டுமென்ற கழிவுகளை கடல்களில் போற போக்கில் கழிவு இது வேணும்னே சிபிசிஎல் பண்ணுச்சு அப்படின்னு மீனவர்கள் சொல்வதற்கான காரணம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். இது முதல் தடவை 800ல் நடக்கலை.
தொடர்ச்சியாக இந்த சிபிசிஎல் நிறுவனம் விதிமீறல்களில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வாட்டி மழை வெள்ளம் வரும்போதும் அதை சாக்காக பயன்படுத்தி ஆயிலை திறந்து விடுறது ஒரு வாடிக்கையாக இந்த நிறுவனங்கள் அங்கே இருக்கக்கூடிய எண்ணூரில் செயல்படுற சிபிசிஎல் உட்பட மற்ற நிறுவனங்களும் இதை வந்து ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இந்த சிபிசிஎல் நிறுவனம் சில மாதங்களுக்கு முன்னாடி அங்கே பகுதிகளில் ஏர் பொல்யூஷனுக்கு காரணமாக இருந்தது. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இதுக்கான கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. கமிட்டி ரிப்போர்ட்டில் சிபிசிஎல் தான் இதற்கு காரணம் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி 2020 பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் 200 நாட்களுக்கு மேலாக சிபிசிஎல் நிறுவனம் விதிமீறல்களில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக 800 பகுதிகளில் மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் அவங்க ஆரோக்கியத்தை பாதிக்கும் வகையில் விதிமீறல்களில் ஈடுபட்டிருக்க ஒரு நிறுவனம் தான். அப்போ அந்த அடிப்படையில் தான் மீனவர்கள் சொல்கிறாங்க இதையும் தெரிந்து பண்ணியிருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ தெரிஞ்சு பண்ணாங்களோ இல்லையோ இதுக்கு பின்னாடி இவங்களுடைய நெக்லிஜென்ஸ் இருக்குது. இவர்கள் தான் இதற்கு பொறுப்பு, இவர்கள் தான் இதற்கு காரணம். அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இழப்பீடை இந்த நிறுவனம் தான் தர வேண்டும். பொல்யூட்டர் பே பிரின்சிபல் அடிப்படையில் குற்றமளித்த நிறுவனம் தான் இதற்கு பொறுப்பாக முடியும். இப்போ இதுக்கு இழப்பீடு அப்படின்னு சொல்லும்போது மூணு வகையான இழப்பீடு இருக்குது. இப்போ வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அது இல்லாமல் அவங்க உடமை பாதிக்கப்பட்டிருக்கு, வீட்டில் வந்து தண்ணி வந்திருக்கு, அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட கணக்கெடுப்படி என்கிட்ட இருக்கிற கணக்கீடு ஒரு 10,000 மேற்பட்ட வீடுகளின் பாதிப்பு என்று கணக்கு இருக்குது. 10,000 மேற்பட்ட வீடுகள் பெயிண்ட்டு வீட்டு செவுத்தெல்லாம் ஆயில் வீடுகுள்ள பூந்த தண்ணி, அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த 8 பாதிக்கப்பட்டிருக்கு. இது இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதிப்பு, அப்போ சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் காஸ்ட்டையும் இதில் சேர்க்கணும். அப்போ இந்த எல்லா பாதிப்புக்கான இழப்பீடை இந்த சம்மந்தப்பட்ட நிறுவனம் தான் கொடுக்கணும். ஆனால் இந்த நிறுவனம் நாங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க கோர்ட்டில். இது வருஷக்கணக்கில் இந்த கேஸ் நடக்கும், ஆனால் அது வரைக்கும் காத்திருக்காமல் மக்களுக்கான இழப்பீடை உடனடியாக அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அவர்கள் நிதியிலிருந்து கொடுக்க வேண்டும். பிற்பாடு இந்த நிறுவனத்தினரும் ஃபைன் வாங்க வேண்டும். திரு பாரதி, இப்போ 10,000 மேற்பட்ட வீடுகள், 1,000+ வாழ்வாதாரம் இழந்துட்டாங்க. அது ஒரு பெரிய அடர்த்தியான திட்டாக கடல் மேற்பரப்பில் இருக்குது. ஒரு பேரலாம் எடுத்து 10 போட்டில் எடுத்தாச்சுன்னா 2,000 எடுக்கலாம். ஆனால் லட்சக்கணக்கான லிட்டர் கொட்டப்பட்டிருக்கிறது. அது என்னங்கிறதெல்லாம் தெரியல. அடுத்த கட்டமாக நீங்கள் இந்த அசோசியேஷன், உங்களுடைய தமிழ்நாடு தென்னிந்திய மீனவர் சங்கம் என்ன முன்னுதாரணத்தை எடுக்க போகுது? நீங்கள் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கீங்கன்னா அந்த மக்களுடைய பாதிப்புக்காக ஒரு அமைப்பு தான். என்ன செய்ய போகிறீங்க சார் திரு பாரதி? இப்போ ஏற்கனவே சிபிசிஎல் மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இது போன்ற மீனவ கிராமங்களுக்கு அருகாமையிலோ இல்லை மீனவ கிராமத்துக்கு ஒட்டியோ பல்வேறு இந்த எண்ணெய் குழாய்களை பதிக்க வரும்போது அதுக்கான கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்துவாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் அவங்க கொடுக்குற விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப இந்த உலக நாடுகளிலே இல்லாத அளவுக்கு எல்லா கட்டமைப்பும் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் எந்த கட்டமைப்பும் இல்லை, பிளாஸ்டிக் மக்கம் ஒரு கையுறை மட்டும்தான் இருக்குன்றதை தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு சிபிசிஎல் நிறுவனம். இப்போ இது மட்டும் இல்லை, சிபிசிஎல் நிறுவனத்துக்கு இதே 800 பகுதியை ஒட்டி இன்னும் பல்வேறு திட்டங்கள், இதே இந்த கடலை ஒட்டி நிறைய பைப் லைன் போட வேண்டிய திட்டங்கள் இன்னும் அவங்களுக்கு பாக்கி இருக்கு. ஆனால் பேரிடர் மேலாண்மையில் எந்த விதமான ஒரு கட்டமைப்போ இல்லை அதுக்கான ஒரு தேவையான அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை எதுவும் அவங்க கிட்ட இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆற்றுல கிலோமீட்டர் கணக்கில் பரவி இருக்கு, வெறும் 600 அளவுக்கு மட்டும்தான் அந்த பூம்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியிலிருந்து கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் ஒரு 400 அது வருமா, மொத்தமே கையிருப்பு அப்போ இவங்க கிட்ட இவ்வளோதான் இருக்கு. ஆனா இங்க இருந்து பாத்தீங்கன்னா 20-25 கிலோமீட்டர் சென்னை துறைமுகத்திலிருந்து கடற்கரை ஓரமா மீனவ கிராமங்களுக்கு கீழேயே பைப் லைனை போட்டுட்டு வராங்க. ஒருவேளை இதே போல அசம்பாவிதம் நடந்தா எப்படி மீன் வளத்தையும் மீனவ மக்களையும் இந்த நிறுவனம் காப்பாத்துன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான சிபிசிஎல் நிறுவனமோ யாரா இருந்தாலும் கடலையும் கடற்கரையை ஒட்டி எந்த விதமான திட்டங்கள் வந்தாலும் இந்த பேரிடர் மேலாண்மை என்ற விஷயத்துல ஒரு டெவலப்மெண்ட் கூட இல்லை. இதை வந்து சொல்லக்கூடிய மாசு கட்டுப்பாடு வாரியம் அதெல்லாம் ஆய்வு செஞ்சு உண்மையிலே இதெல்லாம் நவீன கருவி, நிச்சயமா ஒரு எதிர்காலத்துல ஏதாவது ஒரு பாதிப்புகள் வந்தா நிச்சயமா அதை காப்பாற்ற முடியும் எந்த அறிவும் அவங்களுக்கு இருக்கான்ற கேள்வியே இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு மீனவ மக்களுக்கான இழப்பீடு அது வந்து அவங்க கிட்ட நம்ம பிச்சை கேட்கல, எங்களோட சொத்துக்களும் எங்களோட வாழ்வாதாரமும் பாதிச்சிருக்கு. அதுக்கு சிபிசிஎல் நிறுவனம் கிட்ட இருந்து எந்த அளவுக்கு இழப்பீடு வந்து வாங்கி தர போறாங்க? அது மட்டும் இல்லாம கடல் வாழ் உயிரினங்கள் இதோட எத்தனை ஆண்டுகளுக்கு அந்த வளர்ச்சியே இல்லாம போகும். அதுக்கு அந்த உண்மையிலே அந்த மீன் வளத்தை வந்து பெருக்கிறதுக்கான என்ன திட்டமிடல் இருக்கு, இதையெல்லாம் நாங்க அரசு என்ன பண்ணின்னு இருக்குன்னு பாக்குறோம். அந்த மக்களுக்கு நியாயமான இழப்பீடு வரலன்னா நிச்சயமா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நாங்க முன்னெடுக்க தயாரா இருக்கோம்ன்றத ஏற்கனவே அந்த மக்கள் கிட்ட நாங்க சொல்லிட்டு வந்திருக்கோம்.
நீங்கள் வந்து அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய மீனவர் தலைவர்கள்ட்ட அந்த குப்பம் பகுதியில் உள்ளவர்கள்லாம் அதற்கு வந்து உங்களிடத்தில் நாம் தொடர்ந்து போராடுவதற்கு உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ ரெண்டாவது என்னென்னா, வழக்கு வம்புன்னு போகின்ற போது பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகலாம். இதற்கிடையில் தமிழ்நாட்டுடைய அரசு, திமுக அரசு, ஸ்டாலினுடைய அரசு என்ன நிவாரணம் இந்த மக்களுக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்க்க திரு பாரதி? அதாவது மீனவ மக்களோட அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட சொத்து என்றதே இந்த பைப்பர் படகுகளும் பல்வேறு வகையான மீன்பிடி வலைகளும் தான். இது இருந்தா யாரோட தெய்வம் இல்ல, அவங்கள அவங்க காப்பாத்திக்க முடியும். ஆனா இன்னைக்கு உடனடியா ஒரு பைப்பர் படகையும் ஒரு மீன்பிடி வலையை கூட எடுத்துக்கிட்டு போய் மீன்பிடி தொழில் செய்ய முடியாத ஒரு மோசமான சூழல் இருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த 10க்கும் மேற்பட்ட ஒரு 8 மீனவர் கிராமம் நேரடியா பாதிக்கப்பட்டாலும், இன்னும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள்லாம் படகுகளை புயல் நேரங்களில் பாதுகாப்பா நிறுத்துற இடம் அந்த இடம் தான். அதனால பாதிக்கப்பட்ட அந்த மீன்பிடி தொழில் உபகரணங்களுக்கு முழு இழப்பீடு வழங்கணும்ன்றதை நாங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இப்ப 15 நாள் அந்த மக்கள் மீன்பிடி தொழிலுக்கு போக முடியாம வாழ்வாதாரத்தை இழந்து இருக்காங்க. அதுக்கு அரசு என்ன பண்ண போகுதுன்றதையும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நியாயமான இழப்பீடா இல்லாத பட்சத்துல நிச்சயமா அரசு கண்டிச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க நடத்துவோம் என்று தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு அரசை கண்டித்து ஒரு நியாயமான ஆதார விலை தரவில்லை என்றால் அவர்களுக்காக தரலாம், நீங்கள் பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போகிறீர்கள், அப்படித்தானே பாரதி? நிச்சயமா, நிச்சயமாக. சரி, இந்த செய்தியின் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு அதை பதிவு செய்து கொள்கிறோம். சூரிய நாராயணன் சார், சொல்லுங்கள் இப்போ உங்களுடைய துறை சார்ந்து சொல்லுங்கள். அதாவது நான் ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீ கமெண்ட்ஸில் போடுங்க, ஒவ்வொரு வடசெல்லை ஊர்களுக்கும் நம்முடைய ஆக்சிஜன் வாட்டர்லாம் நமக்கு ஃப்ரீயாக தான் எனக்கு கிடச்சிட்ருக்கு உங்களுக்கும். ஆனால் உங்களுக்கு இப்போ சுவாசிக்க கூட முடியல உங்களால், ஏன்னா ஆக்சிஜன் கூட அங்கே ஒரே பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. 6 மணி 1 மணி கூட வடசெல்லையில் இருக்க முடியல இந்த ஸ்மெல்லுங்கிறது நானே நேராக பார்த்தேன். அதனால் உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கோம், எல்லாருக்கும் இலவசமாக பண்ணுறோம். ஒவ்வொருவரும் ஒரு லெட்டர் அனுப்புகிறேன், அங்கேயாவது பதில் வராது நிச்சயமாக. நீங்கள் இன்சூரன்ஸ் குறை தீர்ப்பாளர் மவுண்ட் ரோடில் எஸ்ஐடி அந்த பில்டிங்க்கு போட்டாலே நம்ம கூகுளில் இருக்குது, அதுக்கு நாங்கள் உதவி பண்ண தயாரும் பண்ணலாம். இதேமாரி ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு இந்த வண்டி எல்லாமே டேமேஜ் ஆனதுக்கு நிச்சயமாக நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கோம். ஏனென்றால் இது கொடுக்காது கொடுக்கிறப்பாங்க. இப்போ இஜிப்ட் மனத்தறியில் போட்டால் 100% கொடுத்தாகணும், புரியுதுங்களா? 5 வருஷம் வட்டியாக இருந்தால் 20% 25%, அதிகபட்சம் 25% டிப்ரிசியேஷன் பிடிச்சிக்கணும். 25% தேய்மானம் தொகுத்து மீதி ஃபுல் பணத்தை கொடுத்தாகணும், கண்டிப்பாக வாங்கணும். நீங்கள் வந்து இப்போ இந்த வடசென்னையில் ஒவ்வொரு வீட்லேயுமே சுவரெல்லாம் எண்ணெய் பறிஞ்சிருக்கு, அதுக்கு பெயிண்ட் அடித்து தான் ஆகணும். நீங்கள் அதுக்கு ஒரு கொட்டேஷன் வாங்குங்க, கொட்டேஷன் வாங்கி ஃபோட்டோ எடுங்க, ஃபோட்டோ எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்புங்க. இன்னொன்று சொல்லப்போனால், நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆல்ரெடி அந்த இடத்துல உங்களுக்கு சாம்பல் கொட்டிட்டுருக்காங்க, தெர்மல் பவர் கேட்குறதில்ல. பார்மசூட்டிக்கல்லாம் இந்த மெடிக்கல் கழிவு மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகின்றன. அங்கே தூத்துக்குடிக்கு அப்புறம் அதிக உப்பளங்கள் அங்கே தான் இருக்குது என்னூரில். ஆனால் தூத்துக்குடிக்கு அதிமுக ஆட்சி இருக்கும்போது இவ்வளோ முதல்வர் செஞ்சு போராட்டம் பண்ணாங்க, அதோடு இது ஒஸ்ட் பொல்யூஷன், அதோடு 100 மடங்கு பொல்யூஷன். அந்த ஸ்டெர்லைட் ஆலை இருக்கு, அந்த தூத்துக்குடியில் அதிக பொல்யூஷன் கிடையாது சிட்டியில், அதுக்கு இவ்வளோ எடுத்து பண்ணும்போது இப்போ நிச்சயமாக வடசென்னையில் உள்ள நிறுவனங்களுக்கு முக்கியமாக வாட்ச்டாக இருந்து தமிழக அரசு, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், லேபர் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து நிச்சயம் ஆக்ஷன் எடுக்கணும். மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ள அரசு ப்ரிவென்ஷன் பண்ணணும். மக்களுக்கு தண்ணி உள்ள போது இல்லையா, அங்கே அந்த அதுக்கு கொடுத்த அந்த பிளான்ஸ் ஆக்ஷன் பண்ண ஆஃபீஸர்ஸ்லாம் ஆக்சுவலாக எடுக்கிறது இல்லை. ஏன்னா அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒன்று கூட இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அடுத்தது சென்னையில் முதலீட்டாளர்கள் மாநாடு 15 நாள் இருக்குது, வேதனை உலக முதலீட்டாளர் வருவாங்க. ஏன் இப்போ ஜப்பானில் நியூக்ளியர் பிசிக்கோவால் அதுவே டெக்னாலஜி, நியூக்ளியர் ரேடியேஷனுக்கே டெக்னாலஜி இருக்கும்போது ஆஃப்டர்ஆல் இந்த ஆயிலுக்கு டெக்னாலஜி இல்லையா, ஏன் செய்யலை? இவ்வளோ பெரிய ஐஐடியெலாம் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இந்த திராவிட மாநில அரசு நிச்சயமாக மக்களை காப்பாற்றிவிட்டு நிச்சயம் பொறுப்பு. சென்னை திமுகவோட கோட்டை, 195 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ மேயர்ஸு, இவ்வளோ மினிஸ்டர்ஸ், ஈரோடு கலெக்ஷனுக்கு போகிறவங்க. ஏன் சிபிசிஎலுக்கு எந்த மினிஸ்டர் போய் ப்ரிவென்ஷன் பண்ணல? நீங்கள் சரியாக கேட்டீங்க, அனைத்து பேரும் பேசினால இன்னி வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. இது நிச்சயமாக வார் ஃபுட்டிகள் பண்ணியிருந்தால் இவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியாது. இதனால் மக்கள், அதாவது மீன் சாப்பிட்றவங்களேருந்து
பொல்யூஷன்லேருந்து மூச்ச சுவாசிகள்லேருந்து இதுக்கு வந்து அந்தந்த நிறுவனங்கள் முதல்ல அந்த வடசேரி மக்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும், மல்டி ஹாஸ்பிட்டல். ஏன்னா இப்போ நுரையீரல் நோய்கள் கொரோனாக்கு அப்புறம் நுரையீரல் நோய்கள் அதிகமாகிச்சு. ஆனால் இந்த அப்போ இப்போ தனி ஜோனெலாம் வந்துட்டுருக்கு. ஆனால் ஆரம்பிட்டு நாங்கள் நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம், அப்புறம் வந்து கார் ரேஸ் பண்ணுறோம், அப்புறம் ஆல்ரெடி தண்ணியில் கார் ரேஸ் ஓட்டிட்டாங்க வெளிச்சேரில், வாட்டர் கார் உலகத்திலேயே வெளிச்சேரில் தான் முடிச்சு. இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கவர்னர் உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணாமல் இந்தியா கூட்டி பண்ணாமல் மக்களுக்கு என்ன செய்யணும், வளர்ச்சி திட்டம் பண்ணுங்கள், வள மக்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்கள். ப்ரிவென்ஷன் ஒன்றுமே கிடையாது. மும்பையில் வள மழை, குஜராத்தில் மழை பெய்யும் மழையெல்லாம் இங்கே கிடையாது, கர்நாடகாவில் மழை பெய்யலாம். நீங்கள் தண்ணி தடுப்பணையும் கிடையாது, கொசத்தலை அறியும் இது பண்ணல, தூர் வரல, பக்கிகாம் கலந்து தூர் வரல. இப்போ மக்கள் வாழும் இடமா சென்னையை மாத்துறது இந்த திமுகத்தோட கடமையா நினைச்சா மக்கள் திரும்பி பார்ப்பாங்க. ஏனென்றால் இது ஒரு ஒரு சமுதாய பொருளாதாரம். ஏனென்றால் சிஎஃப்எஸ் கோடெல்லாம் ஏற்றுமதி பொருட்கள் உற்பத்தி பொருள்லாம் 900 கோடி நஷ்டமாயிடுச்சு சார். இதுக்கெல்லாம் யார் சார் கொடுக்க முடியும்? ஏன்னா ஜிடிபி குறைஞ்சிடும். ஏன்னா இதை தடுத்துருக்கலாம் இவ்வளோ பெரிய இது. அட்லீஸ்ட் இப்பயாவது இந்த நிறுவனங்கள் வடசேரி நிறுவனங்களுக்கு தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரிஸ் இதுக்குன்னு ஒரு குழு ஏற்படுத்தி அந்த நிறுவனத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி காப்பீட்டு நிறுவனங்களை கூப்பிட்டு உடனடியாக வடசேரி மக்களுக்கு நிவாரணத்தை கொடுக்கணும். பார்ப்போட்டிகளை பண்ணுறது தான் நான் ஜெய பிளஸ் டைம் மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஜெகதீஸ்வரன், சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வில் டிஸ்கஸ் தட் த கன்சர்ன் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு பிரகடனப்படுத்துகிறோம் அல்லது அறிவிப்பு செய்கிறோம்னு இப்போ சொல்கிறாங்க. ஒன்று, தீர்ப்பாயம் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கை எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை அப்படிங்கிறத வலுவ வைக்கிறாங்க. பேரிடர் என்பதை அரசு இதை உணரணும். இது சும்மா சாதாரணமாக கிடையாது, இது ஒரு பேரிடர், ஒரு டிசாஸ்டர். தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் இது இயற்கை பேரிடர் அல்ல, மனிதர்களால் ஏற்படுத்திய ஒன்று என்கின்றார் என்றதையும் குறிப்பிட்டு காட்டுறாங்க. இதை உங்களுடைய கருத்துக்களோடு சேர்த்து சொல்லுங்கள். நிச்சயமாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த பிரச்சனையில் முதல் குற்றவாளி சிபிசிஎல் நம்ம மறந்துட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு அரசை கேள்வி கேட்குறது அந்த எழுப்பின கேள்விகளாக முதல்ல சிபிசிஎல்ல கேள்வி கேட்கணும். நீ ஏன் உங்கள்கிட்ட அந்த பிளான் இல்லை, ஏன் அந்த கிட்ஸ் இல்லை, ஏன் வந்து இன்னும் அதிநவீன டெக்னாலஜி இல்லைங்கிறத கேள்வி எழுப்பிட்டு அந்த அதையே நீ உறுதிப்படுத்தலன்னு தமிழ்நாடு அரசை கேட்குறதா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் வந்து 12ஆம் தேதியே வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக அவங்க ஒரு விரிவான அறிக்கை சுப்ரியா சாஹூ உங்கள் தலைமையில் கொடுத்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அதிநவீன டெக்னாலஜி வந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ பூம்ஸ் வந்துகிட்டு இருக்கு, நாங்கள் வந்து அங்கே பேரிடர் மேலாண்மை துறை இருக்குது, மக்கள் நல்வாழ்வுத்துறை இருக்குது, எல்லா துறைகளும் இருக்காங்க, வன உயிரினங்களுடைய பாதுகாப்பு துறை இருக்குது, அவங்க வந்து எவ்வளோ உயிரினங்கள் பிரச்சனை ஏற்பட்டு பார்க்குறோம், கால்நடை துறை இருக்குது, எல்லா துறைகளும் மீன்வளத்துறை இருக்குது, எல்லா துறையும் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு இந்த அறிக்கையை தாண்டி ஒரு ரிப்போர்ட் வரல. ஓகே, இவ்வளோ 12ஆம் தேதிக்கு பிறகு இன்றைக்கி நம்ம பேசுகின்ற அந்த 16ஆம் தேதி வரைக்கும் இந்த துறைகள்லாம் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரீம் ரிப்போர்ட்டாவது இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டு இடைக்கால ரிப்போர்ட்டாவது கொடுத்துருக்காங்களான்னு கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, இவங்க சொன்னது அதிநவீன டெக்னாலஜி எங்கங்கிறது தெரியல நமக்கு. 12ஆம் தேதியிலேருந்து இவங்க சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு, அதை இன்னும் உறுதிப்படுத்தாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த இழப்பீடை நீங்கள் வந்து நேரடியாக சிபிசிஎல்கிட்ட பேசி இன்னும் நேரம் நம்ம வாங்க முயற்சி பண்ணணும்னு சொல்கிறேன். அது தீர்ப்பாயம் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ தமிழ்நாடு அரசு இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து காப்பீடு மூலியமாக வருவதுங்கிறது அப்புறம் இருக்கட்டும். ஏன்னா இதற்கு முக்கியமான காரணம் நீங்கள் வந்து தமிழ்நாடு பசுமை தீர்ப்பாயமும் சொல்லிட்டாங்க, நீங்கள் மாசு கட்டுப்பாட்டு வரையும் சொல்லிட்டாங்க, அதற்கு பிறகு வந்து பசுமை தீர்ப்பாயமும் வந்து இந்த நேரத்தில் இன்ட்ரீமாக முதல்ல கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டார்கள், ஒரு 10 நாட்கள் கழித்து அட்லீஸ்ட் வந்து வெள்ளம் அடிந்த பிறகு உங்கள் வேலைக்காவது போக முடியுது. ஆமாம், இப்போ இவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து கூடுதலாக சுவாச பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனை, வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை, இப்போ மல்டிபிள் இஷ்யூஸில் அவங்க இருக்கிறாங்க. எனக்கு வந்து சாப்பாடு சாப்பிட முடியாது, நான் சொந்தமாக தொழில் போகிறது அதுவும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் நம்ம பேசும்போது மீன் பேசும்பொழுது அடுத்து மீன்களை வாங்குவாங்களா மக்கள் அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் எழும், மீன் விலை வீழ்ச்சி அடையும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க யோசிப்பாங்க, இப்போ வந்து திடீர்னு சிக்கன் நோய் ஒன்று பரவுது, பறவை காய்ச்சல் ஒன்று பரவுது, கோழி வாங்காதீங்கன்னு சொல்லி மாதிரி இந்த மாதிரியான சில சிக்கல்கள்லாம் வரும். அப்போ ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அடியில் அவங்க இருப்பாங்க. அப்போ அதற்கு உடனடியாக நீங்கள் என்ன நேரம் செஞ்சுருக்க வேண்டியது, இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு எப்படி நீங்கள் 6000 ரூபா இவங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்களோ அது அதன் 6000 பத்தவே பத்தாது. இவங்களுக்கு அடுத்த ஒரு 5 மாதங்கள் 6 மாதங்கள் இல்லை, இந்த கம்ப்ளீட்டாக இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ஒரு மாற்று ஏற்பாடு செய்கிறோம், மாற்று ஏற்பாடுங்கிறது நிவாரணம் கொடுக்குறோம், குடும்பத்திற்கு கொடுக்குறோங்கிறது இந்த நேரம் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போ வரைக்கும் எம்ப்ளாய் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மீனவர்களை தயவு செய்து அவங்களோட வேலை கிடையாது, இது அவங்கள மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாதீங்க,
நான் உங்களுக்கு இன்னும் 1000 ரூபா இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பைட் பண்ணுற வேலை தயவுசெய்து நிப்பாட்டுங்க. அது அவருடைய வேலை கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க, அவங்க அப்படி இருக்க முடியாது. நான் அவர்களுக்கு இருக்கிற குடும்பம், அவங்க குடும்பத் தலைவர் போயிட்டாருன்னா அவங்க குடும்பம் நடுவீதியில் வந்துடும். உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் யாரும் வராது. ஒன்று அதனால் தயவு செய்து இதற்கான உபகரணங்களை பயன்படுத்தி யாருக்கு அந்த வேலை தெரியுமோ அவர்களை செய்ய சொல்லுங்கள். மறுபடி மீனவர்களாக இதற்கு பயன்படுத்தி ஒரு மக்கு வச்சு பிளாஸ்டிக் வாழ்றது எவ்வளோ கேலி கூத்தா இருக்கு பாருங்க. இது வந்து சர்வதேசத்தில், அதாவது பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஈக்கோலஜி சிஸ்டம் வந்து இதை படம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது டெய்லி போடுறாங்க, நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். அப்ப இது என்ன சார், இது இந்தியா இவ்வளவு பெரிய நாடு, டப்பா வச்சு கடல்ல முங்கி அள்ளிக்கிட்டு இருக்கான்னு கேட்பாங்க. அதனால இது வந்து நம்ம வந்து நிச்சயமாக இதில் இருந்து மீனவர்களை மறுபடியும் ஈடுபடுத்துறது நிப்பாட்டணும், உடனடியாக நிப்பாட்டணும் சார். இப்போ இவ்வளோ அக்கறை இருக்குன்னா முதல்ல இதற்கு யார் அந்த பணியை செய்யக்கூடியவர்களோ அவர்கள் தான் செய்ய வேண்டும். அவர்களும் முழு உபகரணத்தோடு நாம சொல்ற மாதிரி துறை சார்ந்த ஆளுமைகள் அவங்க தான் செய்யணும். அதான் செய்யணும். மற்ற எல்லாரையும் கொண்டு வந்து மக்க கொடுத்து பிளாஸ்டிக் வாளியில் ஆளுனா வேலைக்கு ஆகாது, மேலும் நோய்களை அதிகரிக்கத்தான் செய்யும். தண்டக்கும் பிரபா, ஒரு கருத்தை சுருக்கமாக வைங்க. நிறைய கருத்தா இது எவ்வளோ அசாடஸான வேஸ்ட் அப்படின்றத பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் பண்ண தவறிடுச்சு. ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் செய்தி நிறுவனம் இந்த வாட்டர் சாம்பிளை கலெக்ட் பண்ணி ஆய்வு மேற்கொண்டு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த அலாமிங்காக இருக்குது அந்த டேட்டாவை பார்க்கும்போது. 25 பேராமீட்டர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் 23 பேராமீட்டர் எக்ஸீடாக இருக்குது. அதில் முக்கியமாக பென்சின் தொழுவின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 மடங்கு 50 மடங்கு அதிகமாக இருக்கு. எவ்வளோ மோசமான கெமிக்கல் அது. இது இது பார்த்தீங்கன்னா கேன்சர் காசிங். ஸோ அது எல்லாமே கார்சினோஜெனிக். வால்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் இது இருக்குது, ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.1 தான் இருக்கணும் டோட்டல் ஹைட்ரோ கார்பன்ஸு. ஆனால் இங்கே வந்து 3200 இருக்குது. 0.1 இருக்க வேண்டிய இடத்துல 3200 இருக்குன்னா அது எவ்வளவு ஹார்ம்ஃபுல்னு பார்த்துக்கோங்க. அந்த மிகப்பெரிய ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆயிலை தான் மக்களை கையில் அள்ளிட்டு இருக்காங்க, பக்கெட்டில் அள்ளிட்டு இருக்காங்க. அது கேன்சர் காசிங். அதுவும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு பெரும் ஆபத்து. அது வந்து ஜெர்மினேஷன், அதாவது அந்த பகுதியில் வந்து உயிர்கள் இருக்காது, அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு தாவரங்கள் முளைக்காது, செத்து போயிடும். இது எல்லாம் நேற்றுக்கு ஈவினிங் வந்த ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருக்கு. அப்போ நியாயமாக இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டியது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இன்ன வரைக்கும் அவர்கள் அதை வெளியே சொல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ முதல் கட்டமாக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இந்த ஆயில் எவ்வளவு ஆபத்தானது, இதை கையாள்வது எவ்வளோ ஆபத்தானது, எவ்வளோ நேரம் இதை எக்ஸ்போஸ் ஆனால் மனிதர்கள் பாதிக்கப்படுவாங்கன்றதெல்லாம் வெளியில் சொல்லணும். இந்த இந்த க்ளீனிங் ப்ராசஸ் ஈடுபடுற மக்களுக்கு இதை சொல்லி தான் வந்து அவங்கள வந்து ஈடுபடுத்தணும். மக்கள்னு இல்லை, அது எம்ப்ளாயி யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இது தெரியப்படுத்தி தான் அவங்களுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் இருக்கணும். மருத்துவ முகாம் இன்ன வரைக்கும் நடத்தப்படலை. அங்கே வந்து மக்கள் ஏற்கனவே நோய் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. மருத்துவ முகாம் நடத்தினா தான் அவங்க பாதிப்பு தெரிஞ்சு போகும். உடல் உபாதைகள் மக்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்டுச்சு. போட்டதுல மக்கள் நல்வாழ்வுத்துறை அங்கே செயல்பட்டு முதல் கட்டமாக அரசு மருத்துவ முகாமை அங்கு பாதிக்கப்பட்ட அத்தனை கிராமங்களுக்கும் நடத்தணும். பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து மக்களை பாதுகாப்பு நடத்தி கொண்டு போகணும். கிளீனிங் இன்டர்நேஷனல் ப்ராசஸ்ல செய்யணும். இழப்பீடு உடனடியாக வழங்கணும். ஒரே நிமிஷம், அதாவது மற்ற 100 நிறுவனங்களுக்கு மேலே அங்கே இருக்கு, அங்கேக்கு மாசு கட்டுப்பாட்டு போய் ஃபர்தர் இது டெவாஸ்டேஷனை ஃபர்தர் பேரழிவை தடுக்க வைக்கிறோம். ஏன்னா இந்த இந்த பப்ளிக் லயபிலிட்டி பாலிசி 1991 சடன் அண்ட் ஆசிட் பொல்யூஷன் கவருக்கு ஆக்ட் ஆஃப் காட் பேரில்லாம் மழை வெள்ளம் அதுமாரி ஆக்ட் ஆஃப் அது கண்டாமினேஷன் கவருக்கு கவரேஜ் ஆஃப் ட்ரீட்டட் எஃப்ளூயன் இதெல்லாம் கவரேஜ் இருக்கு. இதை வாங்கி கொடுக்கணும். தமிழக அரசு இதுக்கு ஒரு மீடியேஷன் இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டியது கடமை. இப்போ அனைத்து காப்பீட்டுகளையும் வார வாரம் கூப்பிட்டு வச்சு பேசி கிளைம் செட்டில்மெண்ட் எவ்வளோ பர்சன்ட் செட்டில் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பண்ணணும்ட்டு இந்த பேரழிவுக்கு நிச்சய தவிர சொல்லணும்ட்டு ஜாப்ளஸ் செய்கிற மூலமாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சார். யதீஸ்வரன் ஏதாவது சொல்கிறாருந்தா மற்றொரு முறை ஒரு ஸ்டார்ட்டாக இப்போ கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பிரச்சனைங்கிறது நம்ம ஏற்கனவே 2017 பார்த்தோம், அதற்கு பிறகும் பார்க்கிறோம். நீங்கள் இந்த பிரச்சனை முடிந்த பிறகு இது நடக்கும் பொழுது நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து அவங்களோட டிசாஸ்டர் ரெக்கவரி எல்லா இடத்துலையும் செக் பண்ணுங்கிறேன். சிபிசிஎல் நீங்கள் இந்தியா முழுக்கவே இது வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் தமிழக அரசு குறித்து பேசினார். நீங்கள் மத்திய அரசு என்ன பண்ணுறது கேள்வி நம்ம கேட்கல. சரி, அதுக்குள்ள அந்த அரசுக்குள்ள போவேன்னு சொல்லி விட்டு அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அதையும் அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க வேண்டிய அவங்களுக்கும் வந்து இருக்கணும் சொல்லியே. ஸோ அதையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக டிசாஸ்டர் ரெக்கவரி என்ன இருக்குது அப்படிங்கிறத என்ஷூர் பண்ண வேண்டியது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு ஒருத்தர் வேலையை நான் பார்க்கிறேன். நேர்களை இதுகாரம் ஒரு குழுமம், நம்முடைய சகோதரர்கள் சென்னை யாருக்குரியதோ அந்த மக்கள் தற்போது
வாழ வழி இல்லாமல் திக்கற்ற நிலையில் அனாதைகளை போன்று நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்குவதற்கான வீடுகளோ பாதிக்கப்பட்டிருக்கிறது, உணவாதாரங்களும் இல்லை. எங்கே உணவை தேட வேண்டுமோ அங்கே உள்ளே செல்வதற்கு கேன்சர் வரக்கூடிய பகுதிகளாக மாறியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ்நாடு அரசு உடனடியாக கவனிக்கப்பட வேண்டும். மீனவரின் சார்பாகவும், காப்பீட்டுத்துறை சார்பாகவும், பூலகி நண்பர் சார்பாகவும், அதே போன்று மக்கள் நல இயக்க சமூக நல ஆர்வலராக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன்லாம் எங்கள்கிட்ட நல்லாவே பேசினாங்க. பசுமை தீர்ப்பாயம் கண்டித்திருக்கிறது, தேசிய தீர்ப்பாயம் கண்டித்திருக்கின்றது. பொல்யூஷன் ரொம்ப ஆபத்தானது என்கின்ற செய்தியை தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிக்கொள்கிறோம். காலதாமதிப்ப ஒவ்வொரு வினாடியும் அந்த மக்களின் உயிருக்கு உலை வைக்கும் என்பதை எச்சரிக்கையாகவும் அன்போனும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்ட திரு ஜெகதீஸ்வரன், பிரபாகரன், திரு சூரிய நாராயணன், தென்னிந்திய மீனவர் சங்கத்தினுடைய பாரதி, உங்கள் அனைவருக்கும் நான் உணவுபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக விடைபெறுகிறேன். நன்றி, மீண்டும் சந்திக்கிறேன்.